ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய முக்கிய வினாவிடைகளை விளக்கத்தோடு பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் அருண் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் இது போல் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும், நீங்களும் தவறாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம தேர்ட் லெசனில் லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூட்டி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், எலக்ட்ரான் ஆட்டம் என்பது, எலக்ட்ரான் ஆட்டம்னா என்னது? வெளிக்கூட்டில் எலக்ட்ரானை சேர்க்கும் போது வெளியிடப்படும் ஆற்றலை தான் என்னன்னு சொல்லுவோம், எலக்ட்ரான் ஆட்டம்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். வெளிக்கூட்டில் எலக்ட்ரான்களை சேர்க்கும் போது ஆற்றல் வெளிப்படுகிறது. வெளிக்கூடுனாலும் இணைதிறன் கூடுனாலும் ஒன்றுதான், ஓகேவா? ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா, இறுதி சுற்று வட்டப்பாதையில் எலக்ட்ரானை நீக்குவதற்கு தேவைப்படும் ஆற்றல்னு கேட்டிருக்காங்க. அது என்னது? அயனியாக்கும் ஆற்றல், ஓகேவா? நமக்கு கேட்டிருக்கிறது எலக்ட்ரான் ஆட்டம். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அயனியாக்கும் ஆற்றல் கேட்டிருந்தாலுமே ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 1s2 2s2 2p6 3s2 என்னும் புறவெளி அமைப்பை கொண்ட தனிமம், 2s 3s2 கொடுத்துட்டாங்க. 3s2 அப்படின்னாவே நமக்கு அது ஒரு காரமன் உலோகம். அப்ப 2 4 10 12 அட்டாமிக் நம்பர் 12 இருக்கு, காரமன் உலோகம் மெக்னீசியம். சோ அது என்னது? ஒரு உலோகம். சோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எந்த எலக்ட்ரான் கட்டமைப்பு அதிகபட்ச அயனியாக்கும் திறனும் குறைந்தபட்ச எலக்ட்ரான் ஆட்டத்தையும் கொண்டிருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. எது முழுவதும் நிரப்பப்பட்ட ஆற்றல், அதாவது மந்த வாயு எதுவாக இருக்குதோ அதுக்கு தான் அயனியாக்கும் ஆற்றல் அதிகமாக இருக்கும், எலக்ட்ரான் ஆட்டம் கம்மி, அதாவது ஜீரோ. ஸோ ஆப்ஷன் ஏதா ஆன்சர்? NS2 NP6 இது பார்த்தீங்கன்னா மந்த வாயு அமைப்பை கொண்டிருக்கு, ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏதா ஆன்சர். அடுத்தது இதே க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா இணைதிறன் எலக்ட்ரான்கள் வேறுபடும் அப்படின்னு கேட்டாலும் மந்த வாயுன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அதில் தான் பார்த்தீங்கன்னா ஹீலியம்க்கு NS2 இருக்கு, மற்றது நியான், ஜெனான், கிரிப்டான், ஆர்கான் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா NS2 NP6 இருக்கு. இணைதிறன் மாறுபடுற ஒரே தொகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்த வாயு. அங்கே என்ன இருக்கு? ஹீலியம் வந்து NS2 இருக்கு, மற்ற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா NP6 இருக்கு, ஓகேவா? நமக்கு கேட்டிருக்கிறது அதிகபட்ச அயனியாக்க மாற்றல், குறைந்தபட்ச எலக்ட்ரான் ஆட்டம். ஸோ மந்த வாயு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நாணயம் உலோகங்களின் பொதுவான வெள்ளி எலக்ட்ரான் அமைப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. N-1d10 NS1, அது எதோட அமைப்பு? காப்பரோட அமைப்பு, ஓகேவா? ஸோ ஆன்சர் பி, N-1d10 NS1. N-1d9 NS2 எழுதக்கூடாது, ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு D9 இருந்தால் அன்ஸ்டேபிளாக இருக்கும், அதே D10 இருந்தால் ஸ்டேபிளாக இருக்கும். அதனால தான் குரோமியமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எழுதுவோம்? D5 NS1 எழுதுவோம், D4 NS2 எழுத மாட்டோம். குரோமியமுக்கு D5 NS1 எழுதுவோம், காப்பருக்கு D10 NS1 எழுதுவோம். ஸோ ஆன்சர் பி, N-1d10 NS1. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இவற்றில் எது அமிலத்தன்மையை பொறுத்த மட்டில் சரியான வரிசை? அமிலத்தன்மை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் போகும்போது அதிகரிக்கும். ஸோ பேசிக் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் பேசிக் காரத்தன்மையுடையதா இருக்கும், ரைட் சைடு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசிடிக் அமிலத்தன்மையுடையதா இருக்கும். சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர். ஸோ எதில் நமக்கு ரைட் சைடில் இருக்கு? சல்ஃபர் தான், அதுக்கு தான் அமிலத்தன்மை அதிகமாக இருக்கணும். ஸோ SiH4க்கு அமிலத்தன்மை குறைவு, அதுக்கடுத்தது பாஸ்பின், அதுக்கடுத்தது ஹைட்ரஜன் சல்ஃபைடு. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றில் ஒன்று மட்டும் தனிமமாக உள்ளது. தனிமம்னா என்னது? ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கணும், அதுக்கு பேர் தான் தனிமம். இப்போ சிலிக்கா, சிலிக்கா பார்த்தீங்கன்னா சேர்மமாக இருக்கும் SiO2, மெக்னீசியா பார்த்தீங்கன்னா சேர்மமாக இருக்கும் MgO2, கண்ணாடியும் சேர்மமாக இருக்கும். கிராஃபைட்டில் என்ன இருக்கும்? ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கும், அந்த எலிமெண்ட் என்னது? கார்பன். ஸோ இப்போ என்ன நமக்கு கேட்டிருக்கிறாங்க? எது தனிமம்னு தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ கிராஃபைட்டில் நமக்கு என்ன மட்டும்தான் இருக்கு? கார்பன் மட்டும்தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இது பார்த்தீங்கன்னா கிராஃபைட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கார்பனோட அல்லட்ரோப் அப்படிம்பாங்க, அதாவது கார்பனோட புற வேற்றுமை பண்பு கொண்ட ஒரு வடிவம் தான் கிராஃபைட். இதில் பார்த்தீங்கன்னா SP2 ஹைபிரிடைசேஷன் இருக்கும், SP2 இனக்கலப்பு இருக்கும், அதனால பார்த்தீங்கன்னா பை எலக்ட்ரான் டீலோக்கலைசேஷன் இருக்கும், அதனால கிராஃபைட் பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை கடத்தும் தன்மையுடையதாக இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கிராஃபைட்டுக்கு இன்னொன்று எதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா மென்மையான சகப்பிணைப்பு படிகத்துக்கு எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா கிராஃபைட் சொல்லலாம், அதாவது சாஃப்ட் கோவலண்ட் கிறிஸ்டல் இதுதான் கேட்டிங்கன்னா கிராஃபைட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பின்வரும் எந்த தனிம வரிசை அட்டவணையில பார்த்தீங்கன்னா குறைந்த நேர்மின் சுமையுடையதுன்னு கேட்டிருக்காங்க. குறைந்த நேர்மின் சுமையுடையது பார்த்தீங்கன்னா டி பிளாக் எலிமெண்ட். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மென்டலி ஃபார்வர்டான அட்டவணையில் காலியாக உள்ள இடத்தை நிரப்பிய தனிமங்கள் எது அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா
கேலியமும் ஜெர்மேனியமும் தான் பாத்தீங்கன்னா காலியா இருந்தது அது எம்டி ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணிச்சு மென்டலிஃப்ல. சோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர், கேலியம் மற்றும் ஜெர்மேனியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தொகுதி 16 அதிக தொடர் இணைப்பு கொண்ட தனிமம் கேட்டிருக்காங்க. தொகுதி 16 பாத்தீங்கன்னா ஆக்சிஜன், சல்பர் இதெல்லாம் இருக்கும். இதுல அதிக தொடர் இணைப்பு கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி எதுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சல்பருக்கு தான் கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்கும். இது மேக்சிமம் பாத்தீங்கன்னா 8 தொடர் சங்கிலியை வரைக்கும் உருவாக்கும் ஓகேவா. அதே தொகுதி 14 பாத்தீங்கன்னா எதுக்கு கேட்டினேஷன் அதிகமா இருக்கும்னா கார்பனுக்கு அதிகமா இருக்கும், அதுக்கடுத்தது சிலிக்கான், அதுக்கப்புறமேட்டு ஜெர்மேனியம். நமக்கு கேட்டிருக்கிறது தொகுதி 16, சோ சல்பர் தான் ஆன்சர், ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹாலஜன்களின் அணு எண் அதிகரிக்கும் போது ஹாலஜன்கள் கடைசி கூட்டில் இருக்கிற எலக்ட்ரானை இழப்பதில்லை, ஆப்ஷன் ஏ. பி பாத்தீங்கன்னா வெளியே நேரம் கொண்டதாக இருக்கும், ஆப்ஷன் சி பாத்தீங்கன்னா அடர்த்தி குறைவாக காணப்படும், ஆப்ஷன் டி பாத்தீங்கன்னா எலக்ட்ரானை உடனடியாக பெறுவதில்லை. இப்ப ஹாலஜன்னா பாத்தீங்கன்னா எலக்ட்ரானை பெறுறது, எலக்ட்ரானா வாங்கிக்கணும். அணு எண் அதிகரிக்க அதிகரிக்க பாத்தீங்கன்னா ஹாலஜனோட எலக்ட்ரான் கவர்திறன் என்னாகும், குறையும், ஃப்ளூரின் டு அயோடின். சோ அணு எண் அதிகரிக்கும் போது நமக்கு எலக்ட்ரான் என்ன பண்றது இல்ல, உடனடியா வாங்கிக்கிறது இல்ல. சோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெரிலியத்தின் எலக்ட்ரான் கவர்திறன் ஏறத்தால டேஸுக்கு இணையாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. பெரிலியம் எதோட மூளைவிட்ட தொடர்புடையதா இருக்குன்னு பார்த்தோம், அலுமினியத்தோட மூளைவிட்ட தொடர்புடையதா இருக்குன்னு பார்த்தோம். அதோட எலக்ட்ரான் கவர்திறன் அப்ப ஏறத்தால எதுக்கு சமமா இருக்கும், அலுமினியத்தோட எலக்ட்ரான் கவர்திறனுக்கு சமமா இருக்கும். சோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது தவறான கூற்று, ஆப்ஷன் ஏ பாத்தீங்கன்னா ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள இரண்டாம் வரிசை தனிமங்களில் ஆரங்கள் இடமிருந்து வளமாக செல்லும் போது குறைந்து கொண்டே போகும். நமக்கு ரேடியஸ் பாத்தீங்கன்னா லெப்ட் டு ரைட் டிக்ரீஸ் ஆகும், டாப் டு பாட்டம் தான் இன்க்ரீஸ் ஆகும். சோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஆப்ஷன் பி பாத்தீங்கன்னா ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள முதல் தொகுதி தனிமங்களின் ஆரங்கள் மேலிருந்து கீழே செல்ல செல்ல அதிகரித்து கொண்டே போகும், ஒரு தொகுதியில மேலிருந்து கீழே இறங்கும் போது ஆரம் அதிகரிக்கும். சோ ஆப்ஷன் பியும் ரைட் தான். ஆப்ஷன் சி பாத்தீங்கன்னா ஒத்த அமைப்பு கொண்ட எலக்ட்ரான் இனங்களில் நேர் அயனியோட மின்சுமை குறைவாக இருந்தால் அயனி ஆரமும் குறைவாக இருக்கும்னு கேட்டு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி பாத்தீங்கன்னா ஒத்த அமைப்பு கொண்ட எலக்ட்ரான் இனங்களில் எதிர்மின் அயனியின் மின்சுமை அதிகமாக இருந்தால் அயனி ஆரம் அதிகமாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப ஆப்ஷன் சி பாத்தீங்கன்னா ஒத்த அமைப்புக்கு என்ஏ பிளஸ் எம்ஜி டூ பிளஸ் வச்சுக்கலாம். என்ஏ பிளஸ்க்கும் பாத்தீங்கன்னா 10 தான் இருக்கு அணியின் ஐஸ் எலக்ட்ரானிக் தான், எம்ஜி டூ பிளஸ்க்கும் பாத்தீங்கன்னா 10 தான் இருக்கு. இந்த ரெண்டு என்ஏ பிளஸ் எம்ஜி டூ பிளஸ் கம்பேர் பண்ணும்போது நமக்கு எதுக்கு சைஸ் சின்னதா இருக்கும், நேர்மின் சுமை எதுக்கு அதிகமா இருக்கோ அதுக்கு தான் பாத்தீங்கன்னா சைஸ் சின்னதா இருக்கும். அப்ப எம்ஜி டூ பிளஸ்க்கு தான் நேர்மின் சுமை அதிகம் 2+, என்ஏ பிளஸ்க்கு +1 தான். அதனால எம்ஜி டூ பிளஸ்க்கு தான் சைஸ் எப்படி இருக்கு, சின்னதா இருக்கு. அப்ப நேர்மின் சுமை பாத்தீங்கன்னா அதிகமாக இருந்தால்தான் அயனி ஆரம் குறைவாக இருக்குங்கிறது தான் ஆன்சர். ஆனா நமக்கு எப்படி கொடுத்திருக்காங்க, நேர்மின் அயனியோட மின்சுமை கம்மியா இருக்கு அயனி ஆரமும் கம்மியா இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் சி தான் தப்பு. நமக்கு கேட்டிருக்கிறது தவறான கூற்று எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. சோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அதே நேர்மின் சுமை பாத்தீங்கன்னா அதிகமாக இருந்தால் அயனி ஆரம் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட் தான் ஓகேவா. நமக்கு தவறானது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. சோ ஆப்ஷன் சி, நேர்மின் அயனியோட மின்சுமை அதிகரிக்க அதிகரிக்க தான் நமக்கு அயனி ஆரம் குறையும். நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. அதே போல உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இத பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.